பாரதி மீடியா நேயர்களுக்கு வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். மாணவர்கள் மீது நீர்த்தாரை பிரயோகம், போலீசார் ராணுவம் குறிப்பு. பாவியில் மீன்பிடிக்க சென்ற நபருக்கு நேர்ந்த கொடுமை. அடுத்த ஜனாதிபதி வேட்பாளர் பற்றி இப்போது பேச தேவையில்லை, பொட்டேம்பி தெரிவிப்பு. முஸ்லிம் பெண்களால் செய்யப்பட்ட முள்ளிவாய்க்கால் நினைவேதல் நிகழ்வு. இலங்கையில் பாறைகள் புதர்களில் பதுங்கிய பல ஜோடிகள் கலைத்து பிடிக்கும் போலீசாரின் அதிரடி. நபர் ஒருவரை வீடு புகுந்து கூறி ஆயுதங்களினால் தாக்கி கொலை. சம்பிக்க ரணபக்கவின் புதிய கட்சி. தேசிய காவல்துறை ஆணைக்குழுவிற்கு புதிய உறுப்பினர்கள் நியமனம். நாட்டில் ஆபத்தான கோவிட் தெரிவு பரவுகிறதா, பரிசோதனைகள் முன்னெடுப்பு. விளக்கேற்றலோ கஞ்சி வழங்கலோ எதுவும் தேவையில்லை, குமரம் சிங்கள எம்பி. விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி தகவல், பாரிய அளவில் குறைக்கப்பட்ட உரத்தின் விலை. வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்தை யாருக்கும் விட்டுக் கொடுக்க நாங்கள் தயாரில்லை, விடுக்கப்பட்ட சூளுரை. கள்ளப்பாடு பாடசாலையில் பதற்ற மாணவர்களை கடத்த முயற்சித்த மர்ம நபர்கள். தொடர்பின விரிவான செய்திகளோடு அரசு மருத்துவமனைகளில் நிலவும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணுமாறு கோரியும் புதிய தனியார் மருத்துவக் கல்லூரிகளை ஆரம்பிக்கும் அரசாங்கத்தின் முயற்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்து மருத்துவ பீட மாணவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தியுள்ளனர். கொழும்பு விகார மகாதேவி பூங்காவிலிருந்து சுகாதார அமைச்சை நோக்கி பல்கலைக்கழக மருத்துவமனை மாணவர்களின் ஆர்ப்பாட்டம் ஒன்று தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தினை கட்டுப்படுத்தும் வகையில் ஏராளமான போலீசார் மற்றும் ராணுவத்தினர் அப்பகுதியில் குவிக்கப்பட்டுள்ளனர். ஆர்ப்பாட்ட பேரணி காரணமாக கொழும்பு தாமரை தடாக சந்திக்கு அருகில் உள்ள ஹோட்டன் பிளேஸில் தற்போது வாகன நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர்களை கலைக்க போலீசார் நீர்த்தாரை பிரயோகம் மேற்கொண்டுள்ளனர். மட்டக்களப்பு கல்லடி தனியார் விடுதிக்கு அருகில் உள்ள பாவியில் மீன்பிடிக்க சென்றவர்களில் ஒருவர் தோணி கவிழ்த்ததில் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் ஒன்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. கல்முனை பாண்டிருப்பு எல்லை வீதியை சேர்ந்த 35 வயதுடைய உதயராஜன் தனேஷன் என்பவர் இவ்வாறு உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த நபர் வெளிநாட்டிலிருந்து வந்து கல்லடி பிரதேசத்தில் திருமணம் முடித்து 3 மாதங்களான நிலையில் அடுத்து வர மீண்டும் வெளிநாட்டுக்கு செல்ல தயாராக இருந்துள்ளார். இந்த நிலையிலேயே நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவரின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக மட்டக்களப்பு பூதனா வைத்திய சாலையில் வைக்கப்பட்டுள்ளது. உரிய நேரத்தில் நமது ஜனாதிபதி வேட்பாளரை அறிவிப்போம் என்று மொட்டுக்கட்சி எம்பி திசுக் குட்டியாராட்சி தெரிவித்துள்ளார். 2024 ஆண்டு நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடவுள்ள வேட்பாளர்கள் தொடர்பில் கட்சிகள் இப்போதே கதை அடிப்படத் தொடங்கியுள்ளது. இப்போது இதுபற்றி பேச வேண்டிய தேவையில்லை. நாங்கள் 69 லட்சம் வாக்குகளை பெற்று ஜனாதிபதி ஒருவரை கொண்டு வந்தோம். அவரை ஜனாதிபதி ஆக்குவதற்கு நாம் கடுமையாக உழைத்தோம். பல எதிர்பார்ப்புகளுடனும் கனவுகளுடன் தான் நான் அவரை கொண்டு வந்தேன். ஆனால் திறமையற்ற நிர்வாகம் காரணமாக நிலைமை தலைகீழாக மாறியது. கோட்டபாய ராஜபக்சவை கொண்டு வந்தோம். அனைத்து விலை திட்டங்களுக்கும் ஆதரவு வழங்கினோம். ஆனால் அவரால் எதுவும் செய்ய முடியவில்லை. இப்போது புதிய ஜனாதிபதி ஒருவர் வந்துள்ளார். அவரது வேலை திட்டங்களுக்கு ஆதரவு வழங்க வேண்டியது எங்களது கடமை. அதை விட்டுவிட்டு இப்போது அடுத்த ஜனாதிபதி வேட்பாளர் பற்றி பேச தேவையில்லை. உரிய நேரத்தில் அந்த வேட்பாளரை நாம் வெளியே கொண்டு வருவோம். அவர் அடிலாகவும் இருக்கலாம் அல்லது வேறொருவராகவும் இருக்கலாம். இப்போது அதுபற்றி நாம் கட்சிக்குள் விவாதம் நடத்தவில்லை. மக்களுக்கு யார் ஜனாதிபதி என்பது முக்கியமல்ல, அவர்களுக்கு தவிர நாட்டை சரியான முறையில் கொண்டு செல்கின்ற அப்படியான ஒருவர் தான் ஜனாதிபதியாக வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். அன்றைய தினம் மூதூர் முஸ்லிம் பெண்கள் வலையமைப்பின் ஏற்பாட்டில் முள்ளிவாய்க்கால் நினைவேதல் காட்சி விளக்கும் நிகழ்வு நடைபெற்றது. குறித்த நிகழ்வு மூதூர் பொது விளையாட்டு மைதானத்துக்கு முன்னால் இடம்பெற்றது. இதன்போது 2009 ஆண்டு இறுதி யுத்தத்தில் முள்ளிவாய்க்காலில் உயிரிழந்த உறவுகளுக்காக வேண்டி ஒருநிமிட மௌன பிரார்த்தனையும் இடம்பெற்றது. இந்த நினைவேதல் நிகழ்வில் மூதூர் பிரதேசத்தைச் சேர்ந்த முஸ்லிம் பெண்கள் பலர் கலந்து கொண்டனர். சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபரின் படிப்புரையை அடுத்து களுத்துறை கடற்கரை புதர்கள் பாறைகள் கடற்கரை புற மரங்களின் உள்ளே இருந்து பல காதல் ஜோடிகள் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். களுத்துறை கடற்கரை மற்றும் கடற்கரை மரங்களின் உள்ளே இருந்து 24 காதலர்கள் போலீசாரினால் கைது செய்யப்பட்டு எச்சரிக்கைக்கு பின்னர் ஜோடிகள் விடுவிக்கப்பட்டுள்ளனர். களுத்துறை பிரதேசத்தில் இடம்பெறும் பல்வேறு துஷ்பிரயோகங்களை தடுக்கும் நோக்கில் மேல்மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிரி தேசபதத்தை நகோன் படிப்புரைக்கு அமைக்க இந்த சுற்றுவளைப்பு மேற்கொள்ளப்பட்டது. காளிகங்கைக்கு அண்மித்த கடற்கரையில் உள்ள பாறைகளுக்கு இடையில் மற்றும் மரப்புதர்களுக்கு இடையில் இருந்து கைதான ஜோடிகள் போலீஸ் காவலில் வைக்கப்பட்டு விடுவிக்கப்பட்டனர். மேலும் இவ்வாறு புதர்களில் தாக்கியிருப்பது பல்வேறு குற்றங்கள் மற்றும் துஷ்பிரயோகங்களுக்கு வழிவகுக்கும் என கடும் எச்சரிக்கையுடன் இளைஞர் யுவதிகளை போலீசார் விடுவித்தமை குறிப்பிடத்தக்கது.
Borala is series Raoyada Adekamadi Korea Pilula Buddha to Kalpun, the Bobarank, the Dabur Pari Korea, the Tinalverti, Udadaka, Borali Police, or Trivitulanar, Idel TR, Pradip Kumar, and Birbati, or to buy the Velakin Uranatunda. Tadipata Tasanar owned Tidari Particular Sandak and Abakal Mover, and they took with the vertical Puhutta, the colleague say Dunadaka, Police, or Trivikinada, Mover, Madigala, Kada Patadakum, Borkal, that was the Kurita Pradesh, they put a top with the Sundadaka Police, or Trivikinada. Some of them told her body, we saw a decalai, Borali Police, or made contemporary. Nadal Maturipin or Sabi Granabaka, Kudigara, Sumunanigata, Tarada, Pudia Kachi, or Pikabulan, and a thousand will belly off Hulada, May Yerbati Radam, Tekati, Sampikaranabaka, Pudia Kachi, or Pikabula. Tesia Vila Shigale Kondula in a Karada Pudum, Sabi Granabaka, Sabi Patilai, Kimakoshakti, Hutan, Ilir, and the Baligirida, Edina Baba, either Kachi, Nadal Maturipin or Kalakapi, Thorandum, say Padagra, and a womb, Telvitula. தேசிய காவல்துறை ஆணைய குழுவிற்கான உறுப்பினர் கலாதிபராடர் விக்ரமசிங்கவினால் நியமிக்கப்பட்டுள்ளார்கள். அதன் தலைவராக ஓய்வு பெற்ற மேல் நீதிமன்ற நீதிபதி லாலி தேக்கநாயக்க நியமிக்கப்பட்டுள்ளார். அதிபராடர் விக்ரமசிங்கவினால் 2023 மே 23 நாடாளுமன்ற பொதுச் செயலாளராக தற்போதைய நாடாளுமன்ற பணிக்குழாம் பிரதானியும் நாடாளுமன்ற பிரதி பொதுச் செயலாளருமான திருமதி கே ரோஹ்னதீரா நியமிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் அண்மைய நாட்களாக கோவிட் பரவுக்கை மீண்டும் அதிகரித்து வரும் நிலையில் புதிய தீர்வுகள் பரவுகின்றனவா என்பது தொடர்பில் கோவிட் பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. இதனை ஸ்ரீராவத்தனபுர பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் கலாநிதி சாந்திபு ஜீவேந்திர தெரிவித்துள்ளார். குறிப்பாக இலங்கையில் மிகவும் ஆபத்தான கோவிட் தீர்வு பரவி வருகிறதா என்பது தொடர்பில் பரிசோதனைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. நாட்டில் தற்போது மீண்டும் பரவி வரும் கோவிட் தீர்ப்பினை அடையாளம் காணும் நோக்கில் இந்த பரிசோதனை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கோவிட் ஒமிக்ரான் எக்ஸ்பிபி நாட்டில் பரவத்தொடங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. குறித்த விடயத்தை உறுதி செய்து கொள்ளும் நோக்கில் இவ்வாறு பரிசோதனை முன்னெடுக்கப்பட உள்ளதாக கலாநிதி சாந்திமா தெரிவித்துள்ளார். போரில் இறந்த உறவுகளை வேட்டுக்கொள் நினைவு கூறலாம். ஊர்த்தி பவனி காஞ்சிப்பழங்கள் விளக்கேற்றுள்ளதும் தேவையில்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் கடற்படை தளபதியுமான ரியல் அட்மிரல் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். அத்துடன் வடக்கு கிழக்கில் உறவு கிளற்ற போர்வையில் புலி பயங்கரவாதிகளை ஆண்டுதோறும் ஒரு தரப்பினர் பகிரங்கமாக நிறைவேந்து வருகிறார்கள். இதை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரம் வடக்கு கிழக்கில் கடைபிடிக்கப்பட்டு வரும் நிலையில் அது தரப்பில் தென்னிலங்கை ஊடகம் எழுப்பிய கேள்விக்கு வரும் வாரம் பதிலளித்துள்ளார். அரசு நினைவேந்தலுக்கு அனுமதி வழங்குவதால் புலி பயங்கரவாதிகளையும் தமிழ் தரப்பினர் நினைவேந்தி வருகிறார்கள். அத்தகைய நிகழ்வுகள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். போரில் இறந்த உறவுகளை தமிழ் மக்கள் நினைவேந்த வேண்டுமெனில் அவர்கள் தங்களது வீடுகளுக்குள் அதனை செய்ய முடியும். அதை விடுத்து ஓர்த்தி பேரணிகள் மூலம் காட்சிகள் வழங்கியும் பொது இடங்களில் விளக்கேற்றியும் வழிபட வேண்டிய அவசியம் இல்லை. எதிர்காலத்தில் இப்படியான செயற்பாடுகளில் ஈடுபடுபவர்களுக்கு எதிராக அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். 50 கிலோகிராம் எடை கொண்ட பொட்டாசியம் முறிகேட்டு உரத்தின் விலை 4500 ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளது. இதனை விவசாய அமைச்சு தெரிவித்துள்ளது. இதன்படி பொட்டாசியம் முறிகேட்டு உரம் மூடை ஒன்றின் புதிய விலை 15000 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. குறித்த உரத்தை அனைத்து தமிழக சேவை மத்திய நிலையங்களிலும் பெற்றுக் கொள்ளலாம் என விவசாய அமைச்சு தெரிவித்துள்ளது. பொட்டாசியம் முறிகேட்டு உரம் ஒரு மூடை 18500 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுவதால் அந்த தொகையை விவசாயிகள் தாங்கிக் கொள்வதில் சிரமம் ஏற்பட்டுள்ளதாக விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீர அண்மையில் தெரிவித்திருந்த நிலையில் புதிய விலை திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. வடக்கு கிழக்கு தமிழர்களின் தாயக பிரதேசம் இதனை யாருக்கும் விட்டுக் கொடுக்க நாங்கள் தயாரில்லை என கிழக்கிழங்கை இந்து குருமார் ஒன்றியம் சூளுரைத்துள்ளது. மேலும் தமிழர் தாயகத்தில் இருக்கும் அத்தனை பேரும் அவரான சிந்தனையுடன் செயலற்ற முன்வர வேண்டும் எனவும் அனைத்து தமிழ் கட்சிகளிடமும் வேண்டிக் கொள்வதாகவும் கிழக்கிழங்கை இந்து குருமார் ஒன்றியத்தின் தலைவர் சிவஸ்ரீ கணேச லோகநாதன் குருக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளார். முள்ளிவாய்க்கால் நிறைவேந்தல் வாரம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் உணவுப்பூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டு வரும் நிலையில் கிழக்கிழங்கு இந்து குருமார் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் மட்டக்களப்பு நோச்சிப்புடைகள் உள்ள ஒன்றியத்தின் அலுவலகத்தில் தலைவர் சிவஸ்ரீ லோகநாதன் குருக்கள் தலைமையில் ஒன்றியத்திடம் நினைவு கூறும் நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்வில் திருகோணமலை மற்றும் அம்பாறை மட்டக்களப்பு ஆகிய மாவட்டங்களிலிருந்து இந்து குருமார்கள் கலந்து கொண்டனர். இதன்போது கரத்து கிழக்கிழங்கை இந்து குருமார் ஒன்றியத்தின் தலைவர் சிவஸ்ரீ கணேசநாதன் குருக்கள் கருத்து தெரிவிக்கையில் முள்ளிவாய்க்கால் நினைவு வாரம் அனுஷ்டிக்கும் நேரத்தில் தமிழ் தேசிய கட்சிகளுக்கும் தமிழ் தேசியத்தில் பற்று கொண்டவர்களுக்கும் ஒரு கோரிக்கையினை கிழக்கிழங்கை இந்து குருமார் ஒன்றியத்தினூடாக முன்வைக்க விரும்புகின்றோம். வடகிழக்கில் முன்னெடுக்கப்படும் பௌத்த மேம்பாக்கள் மற்றும் நில அபகரிப்புகளை தடுப்பதற்கு அனைத்து தமிழ் தேசிய கட்சிகளும் கட்சிப்பிதங்களை கடந்து ஒன்றிணைந்து போராட முன்வர வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். கொலைத்தீவு கள்ளப்பாடு பாடசாலைகள் மர்ம நபர்கள் 4 மாணவர்களை கடத்த முயற்சி செய்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இதனால் குறித்த பாடசாலையில் பதஸ்ட நிலை ஏற்பட்டதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இருப்பினும் மர்ம நபர்கள் தப்பியோடியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கொலைத்தீவு திருகோணமலை வீதியில்
ஒதுக்குப்புறமான பாடசாலை ஒன்றில் இந்த சம்பவம் இடம்பெற்றது. நான்கு பேர் கொண்ட கும்பல் இவ்வாறு கடத்த முற்பட்டதாக தெரிவிக்கும் அப்பகுதி மக்கள் அவர்கள் வெள்ளைக்காரர்களாக இருந்ததாக கூறுகின்றார்கள். குறித்த நபர்கள் அருகில் உள்ள காட்டுப்பகுதிகள் தப்பி ஓடியுள்ள நிலையில் அப்பகுதி மக்கள் தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கியுள்ளனர். இதன்படி மதவாட்சி யாழ்ப்பாணம் ஆகிய இடங்களிலும் இருவர் கடத்தல் சம்பவங்கள் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.